சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த கேழ்வரகு அவல் கொழுக்கட்டை கேழ்வரகில் அதிகளவு சத்துக்கள் நிறைந்துள்ளது தினமும் உணவில் கேழ்வரகை சேர்த்து கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இன்று கேழ்வரகு அவல் கொழுக்கட்டை செய்முறையை பார்க்கலாம் கேழ்வரகு அவல் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் கேழ்வரகு அவல் ஒரு கப் காய்ந்த மிளகாய் மூன்று பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை பல்லு பல்லாக நறுக்கிய தேங்காய் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்று ரெண்டாக உடைத்த மிளகு அரை டீஸ்பூன் ஒன்று ரெண்டாக உடைத்த துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தலை கறிவேப்பிலை சிறிதளவு கடுகு அரை டீஸ்பூன் உடைத்த உளுத்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய வெங்காயம் கால் கப் தண்ணீர் ஒன்றரை கப் எண்ணெய் உப்பு தேவையான அளவு செய்முறை அவளை நன்கு கழுவி பதினைந்து நிமிடங்கள் தண்ணீரில் வைத்து நீரை வடித்து ஒட்ட பிழிந்து எடுத்துக்கொள்ளவும் வானலியில் எண்ணெய் விட்டு சூடாக்கி கடுகு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் தாளிக்கவும் இதனுடன் பொடியாக நறுக்கிய வெங்காயம் கருவேப்பிலை மிளகு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கவும் பின்னர் பல்லு பல்லாக நறுக்கிய தேங்காயை சேர்த்து இதனுடன் ஒன்றரை கப் தண்ணீர் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடவும் தண்ணீர் கொதித்தவுடன் ஒன்றிரண்டாக உடைத்த துவரம் பருப்பு அவள் நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறவும் கலவை நன்கு வெந்ததும் கீழே இறக்கி பிடி கொழுக்கட்டையாக பிடிக்கவும் அவ்வளவுதான் கேழ்வரகு அவள் கொழுக்கட்டை ரெடி